வணக்கம் தலைவா, அண்ட் யூ வாட்சிங் டெக் பாய் தீபன், த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் தீபன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசமான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பப்ஜியை பேன் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் ராயல் அப்படிங்கிற ஒரு மொபைல் கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா அதை சலிப்பாக தான் நினைக்கிறாங்க. ஸோ அது அந்த வரிசையில் பார்த்தோம்னா, ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் பேட்டில் கிரவுண்ட் ராயல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேம் கிடச்சிது. ஸோ இந்தியா லெவலில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு பப்ஜின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கீழே இந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு உங்களுக்கு லைக் கொடுங்க எங்கள் சேனலுக்கு, சாரி எங்கள் வீடியோவுக்கு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது போல் பல தகவல்களான விஷயங்கள் வேணுமென்றால் ஓரமாக இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். சரி வாங்க, ஓவராக பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்ல வரேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயர்லி ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டெஸ்ட்டுக்காண்டி ப்ளே ஸ்டோரில் விடும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்துருச்சு. சரி நம்மளும் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பேட்டில் கிரவுண்ட் ராயல்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் தான் இருந்துச்சு. ஸோ அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா வேறு ஏதாவது இந்தியா கேம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி கிடையாது, சப்ஜி. சப்ஜி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கல் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சப்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் விளையாடக்கூடிய ஒரு மல்டிப்ளேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம், ஆன்லைன்லேயும் விளாட்லாம். இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பிவிபி ஷூட்டர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபவுஜி அப்படின்னு ஒரு கேம் வந்து இந்தியாவால் உருவாக்கப்பட்டு அது பார்த்தீங்கன்னா மண்டல குழி தோண்டு போச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎல் நிறுவனத்துலேருந்து ஒரு ஷூட்டர் கேம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். பட் இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்டான ஒரு ஷூட்டிங் கேமாக தான் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் கேம் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கேமு. ஸோ அந்த ஸ்டூடியோக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமே இந்த கேம்னு நம்ம சும்மா சொல்லலாம். ஸோ இந்த கேமில் கொடுத்துருக்கிற சில ஃபியூச்சர்ஸை மட்டும் கேட்டிங்கனாவே உங்களுக்கு அசந்து போயிடுவீங்க. ஸோ அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வாங்கிப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்லைன் கேமில் விளாட்லாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ மல்டிப்ளேயர் மோடில் ஆஃப்லைனில் விளாட்லாம். ஸோ அதே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டெத் மேட்ச்சு இதெல்லாம் விளாண்டிங்கன்னா வச்சுக்கோங்க, டெத் மேட்ச்சு சோலோ காம்பேக்ட் மேட்ச் இந்த ரெண்டும் இருக்கும் பார்த்தீங்களா. பப்ஜியில் எப்படி நீங்கள் டெத் மேட்ச் போடுவீங்க, சோலோ காம்பேக்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடலாம். பட் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வைஃபை இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூனிக்குக்கான பிவிபி மேப்ஸு. ஸோ அதை பற்றி ரியல் டைமான பிவிபி மேப்ஸு வந்து கொடுக்க போகிறாங்க இதில். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்யூக்கான பிவிபி மேப்ஸு. ஸோ இப்போ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூக்கான நிறையா மேப்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் யூனிக்யூக்கான மேப்ஸ் கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ ஃபயரில் எப்படி நீங்கள் கஸ்டமைசேஷனாக எல்லாம் வச்சுக்குவீங்க, அதை பட்டன்ஸு கன்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி கஸ்டமைசேஷனாக வச்சுக்குவீங்களோ. ஸோ கன்ஸ் ரீலோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் பாம்பாக இருக்கட்டும், அப்புறம் கன்ஸ் வாப்பு, ஜம்ப் ஜம்ப்பு, அப்புறம் என்னது க்ராச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோன் பட்டன் சைஸு, ஸோ ட்ரான்ஸ்பரன்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைசபிளாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா ஹெச்டி அண்ட் ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம். ஸோ என்வாயர்மெண்ட் இந்த கேமில் கொடுத்துருக்க என்வாயர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எப்படியோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்டியான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் தான் கொடுக்குறானுங்க. ஹெச்டி கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான சோல்ஜர்ஸ் எப்படி பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் இருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பாப்புலரான கிளாஸ் ஸ்குவாடிங் மோட்ஸ் கொடுக்குறானுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் மோடில் விளாட்ற மாதிரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் பிவிபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் மேட்ச் விளாட்ற மாதிரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் வெப்பன்ஸ்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் என்னென்ன வெப்பன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க, இதில் கொடுக்குற கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த கன்ஸுக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிக்யூக்கான 13 வெப்பன் டைப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் நேமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல்யூட் ரைஃபிள்ஸ், ஸ்வாட் ஷாட்கன்ஸ், ஷார்ப் ஸ்னைப்பர்ஸ்,
கூல் சப்மிஷின் கன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸட்ரா. ஸோ இன்வால வெப்பன்ஸ் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த கேமோட பாப்புலர் ஆக்ஷன் மூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி டிஃபிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்புலர் ஆக்ஷன் கேம் மோட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் மேட்ச், இந்த பாம்லாம் தூக்கி எறியறது, பாம் ஆப்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஸோ அதாவது நீங்கள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எப்படி பாம் ஆப்ரேஷன், ஸோ இந்த மாதிரிலாம் ஈடுபடுவீங்களோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஈடுபட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோனியே விளாட்றவங்களாக இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே மோடு பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சர். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கில்ஸ் அடிச்சிருக்கீங்க, எத்தனை பேர்த்து, அப்புறம் எத்தனை டெத்து, நீங்கள் எத்தனை தடவை செத்துக்கீங்க, ஸோ இந்த மாதிரி, அப்புறம் எத்தனை மேட்ச் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை மேட்ச்சை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவானுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேமோட ஃபியூச்சரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ இந்த கேமோட எம்பி எவ்வளோ அப்படின்னு தெரில, இன்னும் ப்ரீ ரிஜிஸ்டரில் தான் இருக்குது. இந்த கேமோட ப்ரீ ரிஜிஸ்டர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் அந்த இதை பார்த்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவால் உருவாக்கப்பட ஒரு கேம் தான் இந்த சப்ஜி அப்படிங்கிறது. ஸோ பார்ப்போம் இந்த கேம் எப்படின்ட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையில கொடுப்பானுங்க, ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஓரமாக இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். இந்த வீடியோ வைரல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும், ஸோ அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபன்.